இதில் வந்து புதிய கல்விக் கொள்கை மூலமாக இது வருகிறது அப்படின்னு சொன்னீங்க, கண்டிப்பாக நான் ஒத்துக்க மாட்டேன். புதிய கல்விக் கொள்கையில் தன்னார்வலர்கள் வந்து நம்மளுடைய ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்லேயே தலையிடலாங்கிற மாதிரிலாம் இருக்குது. இது அந்த மாதிரி கிடையாது. ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் இது சம்மந்தமே கிடையாது. இது பள்ளிக்கூடங்கள் முடிந்த பிறகு மாலை 5-7 மணி வரைக்கும் பொதுவான இடத்தில் சமுதாய கூடமாக இருந்தாலும் சரி, அந்த பகுதியில் இருக்கின்ற பொதுவான இடமாக இருந்தாலும் சரி, அங்கே 1:20 20 குழந்தைகளுக்கு ஒரு தன்னார்வலர் முறையில் பாடம் நடத்த போகிறோம். பாடம் நடத்துகிறதும் பார்த்திங்கன்னா பள்ளிக்கூடத்தில் நடப்பது மாதிரி இருக்காது. ஏன்னா அங்கேயே படித்து திருப்பி அதையும் வந்து எக்ஸ்ட்ரா கிளாஸ் மாதிரி இல்லாமல் இது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி செயல் முறை வழிகாட்டுதின்படி நடைபெறுகின்ற ஒரு பாடத்திட்டம். அந்த குழந்தைங்களுக்கு கதை சொல்கின்ற வகையாக இருந்தாலும் சரி, பாடல் பாடி நடத்துவதாக இருந்தாலும் சரி, அந்த கற்றல் இடைவெளியை குறைப்பதற்கு, ஏன்னா திடீர்னு வந்து அந்த குழந்தைங்கள் வந்து பேனா பிடிச்சி எழுது எழுத்து கூட்டி படினா அவங்களுக்கு தெரியாது. இது 1வது வகுப்பு சேர்கின்ற குழந்தைகளுக்கு இது மிகப்பெரிய ஒரு சேலஞ்சாக இருக்கும். இப்போ 2வது, நம்மளுடைய ஸ்டேட் கான்ட்ரிபியூஷனாக கிட்டத்தட்ட அந்த 200 கோடி ரூபாய் இன்றைக்கு ஒதுக்கி அதன் மூலமாக தன்னார்வலர்கள் ஏறத்தாழ 170,000 மேற்பட்ட தன்னார்வலர்களுக்கு அழைப்பு கொடுத்து இந்த திட்டத்தை நடத்துகிறோமே தவிர இதில் யாரும் அச்சப்பட தேவையில்லை. ஏற்கனவே நம்ம மரக்காண தொகுதியில் இது ஆரம்பிக்கும் போது நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் சொன்னது தான், இது திராவிட திட்டம், அந்த திராவிட திட்டத்தில் வேறு யாருக்கும் இடமில்லை என்று சொல்லியிருக்கிறார்கள். அந்த தன்னார்வலர்களை தேர்ந்தெடுப்பதற்கு மிக கவனத்தை மேற்கொள்ள வேண்டியது எங்கள் டிபார்ட்மெண்ட்டுடைய கடமை. நிர்வாகத்திற்கு செப்டம்பர் 1ஆம் தேதியிலிருந்து 9வது வகுப்பு 12வது வகுப்பு திறக்கும் போது நாங்கள் என்ன அறிவுரை சொன்னோமோ அதே அறிவுரை தான் 1வது வகுப்பிலிருந்து 8வது வகுப்பு வரை திறக்கின்ற அந்த குழந்தைகளுக்கும். ஏற்கனவே நம்ம SOPs கொடுத்து ஆகஸ்ட் மாதம் ஃபுல்லாக கொடுத்து அதை ரெடி பண்ணதுக்கப்புறம் தான் செப்டம்பர் மாதம் திறந்தோம். அதே போன்று அக்டோபர் மாதம் ஃபுல்லாக அந்த 1 மந்த் வந்து அந்த ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் அவங்க எல்லாமே ஃபாலோ பண்ணிட்டுருக்காங்க. அந்த மாவட்ட ஆட்சித்தலைவரும் அதை கண்காணித்து கொண்டிருக்கின்றார். அந்த வகையிலே நம்முடைய பள்ளி நிர்வாகம் வருகின்ற குழந்தைகள் அந்த 1வது வகுப்பிலிருந்து 8வது வகுப்பு வரை படிக்கின்ற வருகின்ற குழந்தைகளை அன்போடு நீங்கள் அழையுங்கள். ஏன்னா அவர்கள் இன்னும் ஒரு அந்த அச்ச நிலை இருக்கும், என்ன தான் படித்த ஸ்கூலாக இருந்தாலும். ஸோ அந்த குழந்தைகளை அன்போடு நீங்கள் அழைக்க வேண்டும் என்பதற்காக தான் இன்றைக்கி நம்முடைய மாண்புக்கு முதலமைச்சருக்கு வந்து ஒரு சுற்றறிக்கையை வழங்கியிருக்கின்றார்கள். ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு பகுதியும் சார்ந்திருக்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், உள்ளாட்சித்துறை அமைப்பை சார்ந்திருக்கின்றவர்கள் அனைவருமே அன்றைக்கு வருகின்ற குழந்தைகளை பூங்கொத்து கொடுத்து அவர்களுக்கு இனிப்பு வகைகளை வழங்கி அவர்களை நீங்கள் வரவேற்க வேண்டும். இன்முகத்தோடு அந்த குழந்தைகள் வந்து மன மகிழ்ச்சியோடு அந்த பள்ளிக்கூடத்துக்கு வருகிறதை நீங்கள் உறுதி செய்ய வேண்டும் ஒரு சர்க்குலரே கொடுத்துருக்கார்கள். அந்த வகையில் தான் நான் மேனேஜ்மெண்ட்டுக்கு நான் சொல்லணும் கணக்கப்பட்டு. புதிய கல்விக் கொள்கை 2019லேருந்தே நாங்கள் சொல்லிகிட்டு இருக்கிறதா. டிராஃப்ட் பீரியடில் இருக்கும் பொழுதே நம்முடைய எதிர்கட்சித் தலைவராக இருந்த நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அப்போலேருந்து நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறதா. நம்ம அதில் பார்த்திங்கன்னா அந்த இருவழிக் கொள்கை, நம்ம பொதுவாக நம்ம வந்து தமிழ் ஆங்கிலம் சொன்னால் அவங்க வந்து 3வது மொழி எப்படி உள்ளே வரணுங்கிறதுக்கு ரொம்ப ட்ரிக்கியாக அதில் வந்து டிராஃப்ட் பண்ணியிருந்தாங்க. 3வது வகுப்பு 5வது வகுப்பு 8வது வகுப்பு படிக்கின்ற குழந்தைகளுக்கு வந்து போர்டு எக்ஸாம் ரிலேட்டடான ஒரு எக்ஸாமை நாங்கள் நடத்துவோம்னு சொல்கிறாங்க. பிஞ்சு குழந்தைங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு அச்ச உணர்வை அந்த வயசுலேயே நம்ம வழங்கக்கூடாது. தினசரி பள்ளி தான், பள்ளிக்கூடங்கள் இடவசதி இல்லாத பட்சத்தில் அது வந்து சுழற்சி முறையில் நடைபெறும்.